ओके वेलकम टू रेस इंस्टीट्यूट। सो इप्पा नम्म एन्ना टॉपिक पाक पोरोना एमओटी दा पाक पोरोम। सो प्रीवियसली एन्ना पातिरुंदोम एमओटी पत्ती डीटेला पातिरुंदोम। सो अदुक्काना शॉर्टकट दा एन्ना पण्ण पोरोम इंद वीडियोला पाक पोरोम। ओकेवा सो एमओटी ना एन्नादु मूणु सिंबल कंबाइन पण्णि दा एडुत्तिरुपोम करेक्टा प्रीवियस क्लास ला एन्ना पातोम। सो ग्रेटर ग्रेटर देन आर ईक्वल लेस देन आर ईक्वल अंड ईक्वल। सो इंद सिंबल्स वच्चु दा एन्ना इरुक्कुम रिलेशन्स इरुक्कुम अंद रिलेशन एन्नानु கண்டுபிடிப்போம் கரெக்டா। ஸோ அதாவது பேசிக்காக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்துட்டு டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று என்ன டைப்பில் கொடுத்துருந்தாங்க கோடட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க। ஸோ எதுனாலுமே ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன ரெண்டு டீம்னு வச்சுக்கோங்க ஓகேவா, ஒன்று வந்து கிரேட்டர் டீம் இன்னொன்று லெஸ்ஸர் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிரிக்கெட் டீம் மாதிரி வச்சுக்கோங்க, கிரேட்டர் தான் என்னது கேப்டன் வச்சுக்கோங்க, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்ட வைஸ் கேப்டன் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது டீம் ஒன்று, இது ஆப்போசிட் டீம்னு வச்சுக்கோங்க. இந்த டீமுக்கு லெஸ் தென் தான் என்னது கேப்டன் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் என்னது வைஸ் கேப்டன் அண்ட் ஈக்குவல்ன்றது பிளேயர்ஸ் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்டில் கேப்டன் இருக்காங்க வைஸ் கேப்டன் இருக்காங்க, யார் சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்க, கேப்டன் சொல்கிறது தான் கேட்பாங்க கரெக்டாக. அதுதான் கேப்டன்றது யார் இந்த இடத்துல கிரேட்டர் தென் வைஸ் கேப்டன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதாவது கிரேட்டர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டர் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ இதுவே கேப்டனும் பிளேயர்ஸும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கிரேட்டரும் ஈக்குவலும் இருக்காங்க, அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கேப்டனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இதுவே வைஸ் கேப்டனும் பிளேயரும் இருக்காங்க, அந்த இடத்துல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், வைஸ் கேப்டனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் கரெக்டாக. அதாவது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு வந்தால் அந்த இடத்துல யார் ரிலேஷன் தான் வரும், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் தான் வரும் சரியா. ஸோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் டீமுக்கும் லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் வந்தால், அதாவது கேப்டனும் பிளேயரும் வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கேப்டனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஓகேவா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இனிமேல் கிரேட்டர் லெஸரை காட்டிலும் ஓப்பன் கேட் க்ளோஸ் கேட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது இந்த சைடு தான் ஓப்பனாக இருக்கா, ஸோ இது ஓப்பன் கேட். ஸோ இந்த வழியிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், கேட் ஓப்பனாக இருந்தால் போக முடியும் கரெக்டாக, இதே கேட் க்ளோஸாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது போக முடியாது. ஸோ அப்போ இந்த சைட்லேருந்து நான் போகலாம், பட் இந்த சைட்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியாது போக முடியாது. இதே கிரேட்டர் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த சைட்லேருந்து போகலாம் பட் இந்த சைட்லேருந்து போக முடியாது. இதே லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா இந்த சைட்லேருந்து போகலாம், இந்த சைடு என்ன பண்ண முடியாது போக முடியாது. ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு சைடுமே என்ன பண்ணலாம் போகலாம் வரலாம் கரெக்டாக. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு தான் என்னது ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே சமயம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன், ஓகே. ஸோ இது பார்த்தாச்சா, ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம் என்ன ரிலேஷனாக இதை உட்காந்து நம்ம போனதில் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன் பார்த்தோம் கரெக்டாக. பட் இதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, கம்பைன்லாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்ன மட்டும் பார்த்தா போதும், ஓப்பன் க்ளோஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்போ பிக்கு எம்முக்கான ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக. ஸோ யார்கிட்டருந்து யார்கிட்ட போக முடியும், பி லெஸ் தென் எம் அப்படின்னா பிலேருந்து எம்முக்கு போக முடியுமா, முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது கேட் க்ளோஸ் ஆகிருக்கு, பட் எம்லேருந்து என்ன பண்ணலாம் பீட்ட போகலாம், ஏன்னா இந்த சைடு தான் என்ன ஆயிருக்கு ஓப்பனாக இருக்கு கரெக்டாக. ஸோ எம்லேருந்து பிக்கு போகலாம். ஸோ நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், எம்லேருந்து பியை ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். எம் இங்கே கொடுத்துருக்கிறதுல எங்கே இருக்குது, இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே மட்டும்தான் என்ன இருக்குது எம் இருக்குது. ஸோ அப்போ எம்லேருந்து என்னால் பியை ரீச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். எம்லேருந்து நான் யார்கிட்ட போகலாம், கேட்ட போகலாம் கரெக்டாக. அண்ட் கேலேருந்து யார்கிட்ட போகலாம், கியூட்ட போகலாம். அண்ட் கியூலேருந்து யார்கிட்ட போகலாம், கியூவை ரிலேட் பண்ணி வேறு என்ன ரிலேஷன் இருக்குது இங்கே இருக்குது கரெக்டாக. கியூலேருந்து என்ன பண்ணலாம், ஏட்ட போகலாம். அண்ட் ஏலேருந்து யார்கிட்ட போகலாம், ஆர்கிட்ட போகலாம். அதுக்கப்புறம் ஆர்லேருந்து யார்கிட்ட போகலாம், ஆர்லேருந்து என்ன பண்ண முடியாது யார்ட்டையுமே போக முடியாது புரியுதா. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும், எம்லேருந்து பியை போய் ரீச் பண்ணும் கரெக்டாக. அதாவது இப்போ ஏ கிரேட்டர் தென் பி, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஏலேருந்து டிக்கு போகணும் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு இங்கே ஓப்பனில் இருக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு ஓப்பனில் இருக்கு போகலாம், பி சிலேருந்து டி ஓப்பனில் இருக்கு போகலாம் கரெக்டாக. அப்போ ஏலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுது, டியை ரீச் பண்ண முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே ஒரே சிம்பிளாக இருக்குதுன்னு அர்த்தம். மேபி இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, என்னால் ரீச் பண்ண முடியாது. ஏலேருந்து பி போகலாம், பிலேருந்து சி போகலாம், பட் சிலேருந்து என்ன பண்ண முடியாது டிக்கு போக முடியாது கரெக்டாக. ஸோ அப்போ என்ன அது இந்த இடத்துல ஏக்கு டிக்கு ரிலேஷன் சொல்ல முடியாது. மேபி இந்த இடத்துல கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் இருந்தாலும் ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சி அண்ட் சிலேருந்து என்ன பண்ணலாம் டிக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், போக முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் பார்ப்போம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னது எம்லேருந்து பியை ரீச் பண்ணும், எம் இங்கே இருக்காங்க, எம்லேருந்து கேட்ட போக முடியுது, கேலேருந்து கியூக்கு போகலாம், அண்ட் கியூலேருந்து ஏ அண்ட் ஏலேருந்து என்னது ஆர் அண்ட் ஆர்லேருந்து என்ன பண்ண முடியல என்னால் பிக்கும் போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துலையும் கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆர்லேருந்து எஸுக்கு போனாலும் என்ன ஆயிடுச்சு கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ எம்லேருந்து என்ன பண்ண முடியாது என்னால் பியை ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப இது என்னது
not follows. So இதே தான் நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணியிருந்தோம், ஈக்குவேஷன் எழுதி செக் பண்ணியிருந்தோம், அப்பயும் என்னதான் வந்துச்சு, நாட் ஃபாலோ தான் வந்துச்சு, கரெக்டா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பாருங்க, யார்கிட்டருந்து யார் போகணும், கேலேருந்து எஸ் போக முடியுமா, முடியாது, ஏன்னா இங்கே க்ளோஸ்டு. ஸோ யார்கிட்டருந்து யார் போகணும், எஸ்லேருந்து கேக்கு போகணும், கரெக்டா. ஸோ எஸ்லேருந்து கே, இப்போ எஸ் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா. ஸோ எஸ்லேருந்து நான் யாருக்கு போகலாம், எஸ்லேருந்து கேட்டை மட்டும்தான் போக முடியும், வேற எங்கேயும் எஸ் இருக்கா, இல்லை. ஸோ எஸ்லேருந்து, சாரி, எஸ்லேருந்து யார்கிட்ட மட்டும் தான் போக முடியும், ஆர்ட்டை மட்டும்தான் போக முடியும், அண்ட் வேற யார்ட்டும் போக முடியாது. எஸ்லேருந்து ஆர் போயாச்சு, அண்ட் ஆர்லேருந்து யார்கிட்ட போகலாம், ஆறு இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆறுலேருந்து போக முடியுமா எங்கேயாவதும், இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ அப்போ ஆறுலேருந்து என்ன பண்ண முடியாது, என்னால் ஏக்கிட்டேயே போக முடியாது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம், மேபி ஏட்ட போனோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சாரி, யாருக்கு யாருக்கும் ரிலேஷன் தான் பார்க்கணும், கேக்கும் எஸ்ஸுக்குமான ரிலேஷன் தான். ஸோ கே எஸ் இங்கே இருக்குது, எஸ்லேருந்து என்ன பண்ணலாம், ஆருக்கு போகலாம், ஆறுலேருந்து யாரை ரீச் பண்ணும், கேவை தான் ரீச் பண்ணும், கரெக்ட். ஸோ கேலேருந்து கே இங்கே இருக்குது, கேவை ரீச் பண்ணும், கே ஆர் இங்கே இருக்குது. ஸோ ஆர்லேருந்து என்ன பண்ண முடியாது, என்னால் ஏக்கிட்டே போகல, மேபி ஏக்கிட்ட போனால் தான் என்னது, க்யூட்ட போய் க்யூலேருந்து தான் என்ன பண்ணும், கேவை ரீச் பண்ணும். பட் இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, என்னால் ஏக்கிட்டே போக முடியலன்றப்போ அப்போ யாரை போய் என்னால் ரீச் பண்ண முடியல, கேவை ரீச் பண்ண முடியல. ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது, புரியுதா? ஸோ இது மாதிரி க்வெஸ்சன் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த புரியும், சரியா? ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன் எடுத்து மொத்தமாக சால்வ் பண்ணி பாருங்கள், சரியா, அந்த ஷார்ட்கட்டை. அப்போ தான் என்னாது, ஒரு நாலஞ்சு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கே அந்த ஐடியா புரியும், சரியா? ஸோ இன்னொரு சம் பாருங்களேன். ஸோ இதில் யாருக்கு யாருக்கு ரிலேஷன் பார்க்க போகிறோம், டீக்கும் கேக்கும் ரிலேஷன். யார்கிட்டருந்து யார் தான் போக முடியும், டீலேருந்து கேக் தான் போக முடியும், ஏன்னா இங்கே தான் என்ன இருக்குது, ஓப்பன் கேட்டாக இருக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் போய் செக் பண்ணுறேன், டீலேருந்து கேக்கு போக முடியுமான்னு செக் பண்ணுறேன். டீ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வேற எங்கேயும் டீ இருக்கா, இல்லை, இந்த ஒரு இடத்துல தான் டீ இருக்குது. ஸோ அப்போ டீலேருந்து என்னால் போக முடியுமா, இந்த இடத்துல என்ன இருக்குது, எனக்கு கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டாக. ஸோ அப்போ டீலேருந்து என்னால் என்ன பண்ண முடியல, யார்ட்டையுமே போக முடியாது, கரெக்டாக. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லிடலாம், இது நாட் ஃபாலோன்னு சொல்லிடலாமா? ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மூணத்தையும் கம்பைன் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் சொல்லலாம். எப்படி, டீலேருந்து எத்தனை டீ இருக்குன்னு பார்க்குறோம், டீ இந்த ஒரு பிளேஸில் தான் இருக்குது, அதுவுமே இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, கேட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, டீலேருந்து என்னால் ஓட்டாக போக முடியாது, கரெக்டாக. ஸோ டீலேருந்து யார்ட்டையுமே போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, டீலேருந்து கேக்கு போக முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது, போக முடியாது, அப்போ இது நாட் ஃபாலோ. இதே இந்த க்வெஸ்சன் பாருங்கள், யார்கிட்டருந்து யார் போகணும், என்லேருந்து ஆர்க் போகணும், ஏன்னா இந்த சைடு தான் என்ன இருக்குது, ஓப்பனாக இருக்குது, கரெக்டாக, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல். ஸோ என்லேருந்து என்ன பண்ணும், ஆர்கிட்ட போகணும், சரியா? என் இங்கே இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது, அண்ட் ஆறு இங்கே இருக்குது, யார் வழியாக போகணும், என்லேருந்து ஓ, ஓலேருந்து பி, பிலேருந்து ஆர், ஓகேவா? ஸோ என்லேருந்து ஓக்கு போக முடியுமா, ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்னு என்ன சொன்னேன், இப்போ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பினா, ஏலேருந்து தான் என்ன பண்ண முடியும், பிக்கு போக முடியும், பிலேருந்து ஏக்கு போக முடியாது, ஏன் இந்த வழியாக போக முடியாதா அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடாது, சரியா? ஸோ பிலேருந்து ஏக்கு போக முடியாது, அதே தான். அண்ட் இங்கே என்னது, என்லேருந்து நான் ஆரை ரீச் பண்ணும், என்ன இங்கே இருக்காங்க, என்லேருந்து ஓக்கு போக முடியுமா, போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஓவையே ரீச் பண்ண முடியல, ஓவை ரீச் பண்ண முடியலன்றப்ப யாரையும் ரீச் பண்ண முடியாது, ஆரையும் ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதையும் என்ன பண்ணிடலாம், பார்த்ததுமே ஆன்சர் சொல்லாமா, இதுக்கு உட்காந்து நான் என்ன பண்ண தேவையில்லை, எல்லா க்வெஸ்சனையும் கம்பைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சரியா? இதே இந்த க்வெஸ்சன் பாருங்கள், என்ன இருக்குது, யாருக்கு யாருக்கு செக் பண்ணும், ஏக்கும் எஃப்க்கும் செக் பண்ணும், ஏ இங்கே இருக்காங்க, எஃப் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அண்டு இங்கேயும் இருக்காங்க. ஏலேருந்து எஃப்ஐ ரீச் பண்ணோம்னா யார் வழியாக நான் போகணும், ஏலேருந்து, சாரி, ஏலேருந்து இல்லை, எஃப்லேருந்து ஏ செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் பாருங்கள், ஏ லெஸ் தென் எஃப், யார்கிட்டருந்து யார் போக முடியும், எஃப்லேருந்து ஏக்கு போகணும், கரெக்டாக. எஃப் ரெண்டு பிளேஸில் இருக்குது, இந்த எஃப்லேருந்து யார்கிட்ட போக முடியும், எஃப்லேருந்து டீட்ட போக முடியும், ஆனால் எஃப்லேருந்து என்ன பண்ண முடியாது, ஈட்ட போக முடியாது. இதே இந்த எஃப்லேருந்து ஜீட்ட போகலாம், ஜீலேருந்து கேக் போகலாம், கரெக்டாக. ஆனால் நான் போய் யாரை ரீச் பண்ணும், ஏவை ரீச் பண்ணும், அப்போ யார் வழியாக போகலாம், ஜி வழியாக போகலாமா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஜி வழியாக வந்தால் தான் இங்கே ஜி இருக்குது, ஜிக்கு அப்புறம் ஏவை ரீச் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்க்குறேன், எஃப்லேருந்து என்ன பண்ண முடியுது, ஜிக்கு போக முடியும், ஏன்னா இந்த இடத்துல என்னவா இருக்குது, கேட்டு ஓப்பனாக இருக்குது, கரெக்டாக. எஃப்லேருந்து ஜி, ஓகே, போக முடியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜியிலேருந்து பி, இங்கே என்னது, ஈக்குவல். ஸோ அப்போ பிலேருந்து ஜியும் போகலாம், ஜியிலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து ஜியும் போகலாம். ஸோ இப்போ நான் யாரை ரீச் பண்ணும், ஏவை ரீச் பண்ணும், எஃப்லேருந்து ஜி போகலாம், அண்ட் ஜியிலேருந்து பி வந்தாச்சு, அண்ட் பிலேருந்து ஏக்கு போகலாமா, போகலாம். ஸோ இங்கே என்னதான் இருக்குது, கேட்டு
ஓபன்ல தான் இருக்கு ஸோ அப்போ பியில இருந்து என்ன பண்ணலாம் ஏக்கு போகலாம் கரெக்டா ஸோ அப்போ என்ன பண்ண முடியுது என்னால் எஃப்ல இருந்து ஏக்கு ரீச் பண்ண முடியுது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ரீச் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் சிம்பிள்ஸ் பார்க்கணும் என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும் இங்கே என்ன சிம்பிள் இருக்கு வைஸ் கேப்டன் இருக்காங்க கரெக்டா அண்ட் இந்த இடத்துல யார் இருக்கா பிளேயர் இருக்காங்க இந்த இடத்துல யார் இருக்கா வைஸ் கேப்டன் இருக்காங்க ஸோ வைஸ் கேப்டன் பிளேயர்னா அந்த இடத்துல யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் வைஸ் கேப்டன் பட் இங்கே இருக்கிறது யார் இருக்கா கேப்டன் இருக்காங்க கரெக்டா ஸோ அப்போ இது என்ன ஆகாது ஃபாலோ ஆகாது அண்ட் சேம் எஃப்க்கு ஏக்கும் தான் ரிலேஷன் என்னால் என்ன பண்ண முடியுது எஃப்ல இருந்து ஏவை ரீச் பண்ண முடியுது பட் அந்த இடத்துல யார் தான் வரா வைஸ் கேப்டன் பட் இங்கே யார் இருக்கா பிளேயர் இருக்காங்க ஸோ அப்போ இது என்ன ஆகாது ஃபாலோ ஆகாது ஸோ ரெண்டு இது ஃபாலோ ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம் எய்தரா செக் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் ரெண்டுத்தையும் ஃபாலோ ஆகலை எய்தரா செக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் ஃபாலோ ஆகக்கூடாது செகண்ட் கண்டிஷன் என்ன சேம் வேரியபிள் இங்கே சேம் வேரியபிள் இருக்கா இல்லை ஸோ அதனால் இது எதில் வந்துடும் நெய்தர் நார்ல வந்துடும் அண்ட் இதில் பார்க்குறோம் ரெண்டுமே ஃபாலோ ஆகலை அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் எய்தரா செக் பண்ணுவோம் கரெக்டாக எய்தரா இருக்குது நெக்ஸ்ட் என்னது சேம் வேரியபிள் இங்கே ஏஎஃப்க்கான ரிலேஷன் இங்கே என்னது எஃப்ஏக்கான ரிலேஷன் ஸோ அப்போ அது கரெக்டாக வருது அண்ட் நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணும் சிம்பிள் ரிலேஷனாக ஆக்சுவல் ரிலேஷனாக பார்ப்போம் கரெக்டாக ஸோ சிம்பிள் ரிலேஷனாக ஆக்சுவல் ரிலேஷனாக சிம்பிள் ரிலேஷன் என்னது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டாக ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏக்கு எஃப்க்கு ரிலேஷன் இருக்கா என்னால் என்ன பண்ண முடியுது எஃப்லேருந்து ஏவை ரீச் பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இது எதில் வரும் ஆக்சுவல் ரிலேஷனில் வரும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும் ஆக்சுவலாக எஃப்க்கு ஏக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஸோ எஃப்லேருந்து ஜிக்கு போகிறோம் அதாவது அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதி பாருங்களேன் எஃப் கிரேட்டர் தென் ஜி அண்ட் ஜி ஈக்குவல் பி அண்ட் பி வந்துட்டு என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கரெக்டாக ஸோ இதுதானே எஃப்லேருந்து ஜி ஜிலேருந்து பி பிலேருந்து ஏ ஸோ இது எழுதியாச்சு எஃப்க்கும் ஏக்கும் ரிலேஷன் பார்க்குறோம் என்ன ரிலேஷன் வருது அதான் சொன்னேன் இல்லையா வைஸ் கேப்டன் பிளேயர் இருக்காங்க யார் தான் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் கேப்டன் அதாவது எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் அவங்களை ரீச் பண்ண முடியுதுன்னா அவங்கள என்னாவதாக இருந்திருப்பாங்க ஒரே ஃபேமிலியாக தான் இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம் புரியுதா ஸோ அப்போ எஃப்க்கு ஏக்கு என்ன ரிலேஷன் எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் இங்கே என்ன இருக்குது எஃப் வந்து கிரேட்டராகவும் ஈக்குவலாகவும் இருக்கும் எஃப் இங்கே என்ன இருக்குது கிரேட்டராக இருக்குது அண்ட் இங்கே ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ இது எந்த ரிலேஷனில் வரும் ஆக்சுவல் ரிலேஷனில் வரும் ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் புரியுதா ஓகே இது ரெண்டு ட்ரை பண்ணுங்கள் என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் ஸோ இதுவும் அதே தான் என்ன பண்ணும் எக்ஸ்லேருந்து கேக்கு போகலாம் இல்லை கேலேருந்து எக்ஸுக்கு வரலாம் இது என்னது எக்ஸ்லேருந்து கேக்கு போக முடியாது பட் என்ன பண்ணலாம் கேலேருந்து எக்ஸுக்கு போகலாம் ஸோ ரிலேஷன் பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கேலேருந்து எக்ஸ் போய் பார்க்கலாமா கே இங்கே இருக்குது வேறு எங்கேயும் கே இருக்கா இல்லை இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது கேலேருந்து என்ன பண்ணும் நான் எக்ஸை ரீச் பண்ணும் அப்போ யார் வழியாக போகலாம் கேலேருந்து ஆருக்கு போகலாம் ஆர்லேருந்து வி போகலாம் அண்ட் விலேருந்து டபிள்யூ போகலாம் அண்ட் டபிள்யூலேருந்து என்ன பண்ணலாம் எக்ஸ் போகலாம் கரெக்டாக ஸோ அப்போ எல்லாமே என்ன பண்ணலாம் கேலேருந்து என்னால் எக்ஸ் ரீச் பண்ண முடியுதுன்னா அவங்களாம் என்னவாக இருந்திருப்பாங்க ஒரே ஃபேமிலி ஸோ அப்போ இது என்னது போக முடியுது அண்ட் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் சிம்பிள் செக் பண்ணணும் இங்கே ஃபர்ஸ்ட் யார் இருக்கா பிளேயர் இருக்காங்க இவங்க யார் வைஸ் கேப்டன் இவங்க வைஸ் கேப்டன் இவங்களும் வைஸ் கேப்டன் அப்போ கேக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் தான் வந்திருக்கும் வைஸ் கேப்டன் தான் அப்போ கண்டிப்பாக யார் வரமாட்டா கேப்டன் வரமாட்டாங்க ஸோ நாட் ஃபாலோ இங்கே என்னது கேக்கும் எக்ஸுக்கும் அங்கே தான் என்ன ரிலேஷன் சொல்லிட்டோம் வைஸ் கேப்டன் பட் இங்கே இருக்கிறது யார் பிளேயர் ஸோ அப்போ இது என்னது நாட் ஃபாலோ அண்ட் நெக்ஸ்ட்டு தான் என்ன பார்க்கணும் ரெண்டுமே ஃபாலோ ஆகலை அண்ட் நெக்ஸ்ட் என்னது சேம் வேரியபிள் இருக்குது அப்போ என்ன செக் பண்ணும் எய்தரா அதுக்கு என்னது எய்த ஆக்சுவல் ரிலேஷனாக சிம்பிள் ரிலேஷனாக பார்க்கணும் சிம்பிள் ரிலேஷனுக்கு எனக்கு என்ன இருக்கணும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ரெண்டு பேத்துக்கும் எந்த ரிலேஷனும் இல்லாமல் இருக்கணும் பட் இங்கே என்ன இருக்குது எனக்கு ரிலேஷன் வருது ஒருத்தரை போய் ரீச் பண்ண முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக அப்போ இவங்களே எதில் தான் வருவாங்க ஆக்சுவல் ரிலேஷன் ஸோ இப்போ ஆக்சுவல் சிம்பிள் பார்க்குறோம் என்ன சிம்பிள் இருக்குது K ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வி அண்ட் வி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அண்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது இந்த வியை கம்பைன் பண்ணால் என்ன ஆகிடும் இப்படி ஆகிடுமா கே ஈக்குவல் டு ஆர் ஆர் லெஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வி வி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அண்ட் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ அப்போ கேக்கும் எக்ஸுக்கு என்ன ரிலேஷன் வரும் கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுன்றது என்னது ஆக்சுவல் ரிலேஷன் அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கே வந்து கிரேட்டராகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும் ஸோ இங்கேயும் என்ன இருக்குது கே கிரேட்டராகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்கும் ஸோ அப்போ இது எதில் வரும் எய்தர் ஒன் ஆர் டூவில் வரும் ஸோ இது என்ன பண்ண தேவையில்லை உட்காந்து மூணத்தையும் கம்பைன் பண்ண தேவையில்லை அண்ட் நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்களேன் இதில் என்ன பண்ணும் ஜேலேருந்து
கேக்கு போகணும் கரெக்டாக. ஜே இங்கே இருக்குது, வேற எங்கேயும் ஜே இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஜேலேருந்து போக முடியுதான்னு பார்க்கணும். ஜேலேருந்து ஹெச் போக முடியுமா? முடியாது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லிடலாம், இது நாட் ஃபாலோனே சொல்லிடலாம். இதை உட்காந்து என்ன பண்ண தேவையில்லை, எழுதி செக் பண்ண தேவையில்லை. கேல் ஜேலேருந்து கேக்கு போகணும், இங்கே ஜே வேற எங்கேயும் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த ஒரே இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துலையும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப என்னது, மித்ததை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்த்ததை என்ன பண்ணிடலாம், நாட் ஃபாலோன்னு போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எஸ்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, யார்கிட்டருந்து யார் போக முடியும், எஸ்லேருந்து ஐ போக முடியுமா? முடியாது. ஐலேருந்து என்ன பண்ணலாம், எஸ்ஸுக்கு போகலாம். ஸோ ஐ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வேற எங்கேயும் ஐ இருக்கா? இல்லை. இந்த ஐலேருந்து யார்கிட்ட போகலாம், ஐலேருந்து டீக்கு போக முடியும், ஆனால் ஐலேருந்து யார்கிட்ட போக முடியாது, கேக்கு போக முடியாது. ஸோ ஐலேருந்து டி, அண்ட் நான் போய் யாரும் ரீச் பண்ணும், எஸ்ஸு ரீச் பண்ணும். ஸோ ஐலேருந்து டி, அண்ட் நெக்ஸ்ட்டு டீலேருந்து யார் போகலாம், ஹெச் போகலாம் கரெக்டாக. அண்ட் ஹெச்லேருந்து யார்கிட்ட போகலாம், ஹெச்லேருந்து எஸ். இங்கே என்னவாக இருக்குது, கேட்டு ஓப்பனாக இருக்குது கரெக்டாக. இங்கே ஐ இருக்குது, ஐ இங்கே கேட்டு ஓப்பனாக இருக்குது. ஸோ ஐலேருந்து நான் என்ன பண்ணுறேன், டீட்டை போகிறேன். நெக்ஸ்ட்டு டி இங்கே இருக்குது, இங்கே ஈக்குவல் இருக்குது. ஸோ டீலேருந்து நான் என்ன பண்ணலாம், ஹெச்க்கு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெச்லேருந்து நான் யார் ரீச் பண்ணும், எஸ்ஸு. இங்கேயும் கேட் ஓப்பனாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், எஸ்ஸை ரீச் பண்ண முடியுது. அப்போ என்ன இருக்குது, அவங்க கொடுத்துருக்கிறது ஐலேருந்து எஸ் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி ரீச் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், சிம்பிள் பார்க்கணும். இங்கே யார் இருக்கா, ஈக்குவல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே சாரி ஐலேருந்து பார்க்கணும், ஐலேருந்து பார்க்குறோம். ஐலேருந்து என்ன இருக்குது, ஐ வந்து இங்கே என்னவா இருக்குது, ஐ வந்து இங்கே கிரேட்டர் ஈக்குவல் டீயாக இருக்குது கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட்டு டீலேருந்து ஹைச் எப்படி இருக்குது, டி ஈக்குவல் ஹைச்சாக இருக்குது கரெக்டாக. அண்ட் ஹைச்சிலேருந்து என்னவா இருக்குது, ஹைச் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஐக்கும் எஸ்ஸுக்கு என்ன ரிலேஷன், ஐ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதே தான் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்டை வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணி சிம்பிளும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட். பட் எனக்கு என்னது, ஐ தான் கிரேட்டர் ஈக்குவல், அதே மாதிரி இங்கேயும் ஐ கிரேட்டர் ஈக்குவல். அப்போ என்னது, கன்க்ளூஷன் டூ மட்டும் ஃபாலோ ஆகும். புரியுதா? ஸோ இது க்வெஸ்சன் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் என்னது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண வரும். ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதிலே கோடட் டைப் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன பண்ணுவோம், கோடட் டைப்பு எப்படி இதே மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க சிம்பிளுக்கு என்னென்னு எழுதிப்போம் கரெக்டாக. ஸோ அட்டு அப்படின்னா, ஸோ க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா, ஏ அட்டு பி மீன்ஸ் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. அப்படின்னா கிரேட்டர் இல்லைன்னா என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆஷுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், டாலருக்கு ஈக்குவல், அண்ட் பர்சன்டேஜுக்கு லெஸ் தென், அண்ட் ஸ்டாருக்கு கிரேட்டர் தென் கரெக்டாக. ஸோ இது என்னென்னதை என்ன பண்ணிடலாம், அப்படியே எழுதிடலாம். ஸோ கிரேட்டர் தென்க்கு என்னது, ஸ்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டுக்கு ஹேஷு, அண்ட் ஈக்குவலுக்கு டாலர், அண்ட் லெஸ் தென்க்கு பர்சன்டேஜ், அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுக்கு அட் கரெக்டாக. ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு சிம்பிளுக்கு இது மாதிரி எழுதியாச்சு கரெக்டாக. ஸோ இப்போ சம் பாருங்கள், ஓகே கொடுத்துருக்கிறதுக்கு என்ன பண்ண தேவையில்ல, நம்ம உட்காந்து டீகோட் பண்ணணுன்னு அவசியம் என்ன பண்ணலாம், சிம்பிள்ஸ் வச்சே அப்படியே சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், யாருக்கு யாருக்கும் ரிலேஷன் பார்க்கணும், கேக்கும் ஈக்கும் ரிலேஷன் பார்க்கணும். சரியா? ஒன்று கேலேருந்து ஈ, இல்லை ஈலேருந்து கேன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேலேருந்து ஈக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதுதான் ஓப்பன் கேட் க்ளோஸ் கேட் பார்த்தோம். இதுக்கு என்ன பண்ண தேவையில்ல, சிம்பிளுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக சிம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? கேலேருந்து ஈக்கு போக முடியுதான்னு பார்க்கணும். இங்கே என்னது, கேலேருந்து எல்லுக்கு போகலாம், எல்லுலேருந்து என்னுக்கு போகலாம். ஆனால் இங்கே என்ன ஆகுது, அதாவது கண்டினியூஸாக இருக்கணும். சரியா? கேலேருந்து ஈனா அதே மாதிரி ரீச் ஆகணும், கேலேருந்து எல், எல்லுலேருந்து என். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, என்னுலேருந்து ஈன்றது சேஞ்ச் ஆகுது கரெக்டாக, ரிவர்ஸ் ஆகுது. என்லேருந்து தானே ஈக்கு போகணும், பட் ஈலேருந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும், என்லேருந்து ஈயாக சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி, இது என்ன என்னாகும், பி லெஸ் தென் ஏ. அதாவது வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப சிம்பிள் என்னாகும், அதுக்கு ஆப்போசிட் ஆகும் கரெக்டாக. அதாவது இந்த இடத்துல என்னது, இ ஹேஷ் என், இ ஹேஷ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என். அப்படின்னா இதை நான் என்னு ஈன்னு எழுதுனா என்ன ஆகணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரணுமா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடுவோம் கரெக்டாக. அதே மாதிரி தான் இங்கே என்னது, இங்கே ஹேஷ் இருக்குது அப்படின்னா ஹேஷுக்கு ஆப்போசிட் சிம்பிள் என்னது, அட்டு. ஸோ அது என்ன பண்ணணும், அட்டுன்னு போட்டுக்கணும். சரியா? ஸோ அப்போ என்னது, கேலேருந்து எல், எல்லேருந்து என்,
என்லேருந்து இ ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்துருக்கிறது இங்கே ரிவர்ஸாக இருந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபார்வர்டுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணோம், சிம்பிள்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அட்டு இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அட்டு இருக்குது. ஸோ அட்டு இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அட்டு இருக்குது. அப்போ யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அட்டு பர்சன்டேஜ். அதாவது இவங்க ரெண்டு பேரும் என்ன சேம் டீம், அதாவது அட்டுன்றது வைஸ் கேப்டன், பர்சன்டேஜுங்கிறது யார், கேப்டன். அப்போ யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கேப்டனுக்கு கொடுக்கணும். அப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன என்ன ரிலேஷன் வரும், கேக்கு ஈக்கு ரிலேஷன் பார்க்குறோம். என்னென்ன சிம்பிள், கேலேருந்து ஈயை ரீச் பண்ணுறத எல்லாமே ஃபார்வர்டில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் சிம்பிள் பார்க்குறோம், அட்டு இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அகெயின் என்ன இருக்குது, அட்டு இருக்குது. அப்போ யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வரும், பர்சன்டேஜ். அப்போ கேலேருந்து ஈக்கு என்ன சிம்பிள் வரும், கே பர்சன்டேஜ் இ, அதே தான் இங்கேயும் இருக்கா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும், புரியுதா. கேலேருந்து ஈக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துமே ஃபார்வர்டில் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, சிம்பிள் டீகோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், சிம்பிள் வச்சே பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தா போதும், சிம்பிள் பார்த்தா போதும். ஸோ கேலேருந்து ஈக்கு போகணும். ஸோ கேலேருந்து இ எல்லு, எல்லுலேருந்து என்னு, என்னுலேருந்து இ. ஸோ எல்லாமே ஃபார்வர்டுக்கு ப்ரொசீட் பண்ணும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுறதுனால அதை என்ன பண்ணேன், ஃபார்வர்டுக்கு சேஞ்ச் பண்ணேன். அப்படி மாத்திரப்ப அது என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள், ஹேஷ்ன்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடணும். ஸோ அது சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ கேலேருந்து ஈன்றது ஃபார்வர்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்க்குறோம், அட்டு பர்சன்டேஜ், அட்டு அட்டு பர்சன்டேஜ், அட் அப்படின்னா யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், பர்சன்டேஜ். ஸோ அதுதான் இங்கே இருக்கா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது, ஃபாலோ ஆகும். அதே மாதிரி இது செக் பண்ணுங்கள், ஈலேருந்து என்னது எல், ஆர் எல்லுலேருந்து இ கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி செக் பண்ணேன் அப்படின்னா, இலேருந்து எல்லுன்னு வச்சுக்கோங்களேன், ஈலேருந்து என்ன பண்ணலாம், என் போகலாம். அண்ட் என்லேருந்து என்ன ஆகுது, எல்லுன்றது ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இதே நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபார்வர்டாக சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், எல்லுலேருந்து இ கூட செக் பண்ணலாம். ஸோ இது ஈலேருந்து எல்லே பாருங்களேன், ஈலேருந்து என் போக முடியுது, அடுத்து என்லேருந்து எல்லு போகணும் கரெக்டாக. பட் இந்த இடத்துல என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ இதை நான் என்ன பண்ணணும், எல்லேருந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்றப்போ இங்கே இருக்க சிம்பிளுக்கு என்ன ஆகும், ஆப்போசிட் சிம்பிள் போடணும். பர்சன்டேஜ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, ஸ்டாருன்ற சிம்பிள் போடணும். புரியுதா, ஏன் புரியுதா. அதாவது இங்கே இருக்கிறது பர்சன்டேஜ்னால் என்னது, லெஸ் தென், அதாவது என்ன மீனிங், எல் லெஸ் தென் என். நான் இதை என்ன எழுதுறேன், என் எல்லுன்னு எழுதுறப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், கிரேட்டர்னு வரும். இங்கே என்ன 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 கிரேட்டராக இருக்குது, எல் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைன் போடுறோம் கரெக்டாக. கிரேட்டர் அப்படின்னா என்ன வரும், ஸ்டார். பர்சன்டேஜ்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஸ்டார். அதை தான் போடணும். ஸோ அப்போது எல் என்ன, என் எல்லாம் மாத்திரேன். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஸ்டார் போடாச்சு. அப்போ ஈலேருந்து என், என்லேருந்து எல், எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, ஃபார்வர்டுக்கு போட்டாச்சு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்க்குறேன், யார் யார் இருக்கா, ஹேஷும் ஸ்டாரும். ஹேஷ் இங்கே இருக்குது, ஸ்டார் இங்கே இருக்குது. ஹேஷ் ஸ்டாரில் அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, இவங்க வைஸ் கேப்டன், இவங்க கேப்டன். அப்போ யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், கேப்டன். அதாவது யார் தான் வரணும், ஸ்டார் தான் வரணும். ஸோ இங்கே என்னதான் இருக்குது, ஸ்டார் தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்று என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். புரியுதா, ஈக்கும் எல்லு பார்க்குறோம், ஈலேருந்து என், என்லேருந்து எல்லு, இங்கே ஹேஷ் இருக்குது, இங்கே ஸ்டார் இருக்குது கரெக்டாக. ஹேஷு ஸ்டாருங்கிறப்போ யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், ஸ்டார். ஸோ அதுதான் இங்கேயும் வந்திருக்கா, இ ஸ்டார் எல்லு. இதை நீங்கள் எழுதி பார்த்தாலும் என்னதான் வரும், சேம் இதே ஆன்சர் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், என்லேருந்து கேக்கான ரிலேஷன் பாருங்கள், என் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது கரெக்டாக. என்லேருந்து கேக்கு போகணும் ஓகேவா, ஓகே. என்லேருந்து கேக் போகணுன்னா என்ன பண்ணலாம், என்லேருந்து இ, சாரி ஆ இங்கே இருக்குது, இங்கேயும் என்ன, இங்கேயும் என்ன இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது கரெக்டாக. நான் யாரை தான் ரீச் பண்ணணும், என்லேருந்து கேவை ரீச் பண்ணும். ஸோ இந்த எண்ணிலேருந்தே கேவை ரீச் பண்ணிடலாமா, என்லேருந்து எல், எல்லுலேருந்து கே கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு வர ரிலேஷன் என்ன ஆகும், என்லேருந்து கேக்கு போகிற ரிலேஷன் தான் வரும் கரெக்டாக. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இல்லை கேலேருந்து என் கூட பார்க்கலாம். ஸோ நான் பார்க்குறது என்னது, என்லேருந்து கே பார்க்குறேன், என்லேருந்து எல், எல்லேருந்து கே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், சிம்பிள் பார்க்கணும். பர்சன்டேஜ் இருக்குது, அட்டு இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அட்டு இருக்குது. யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், பர்சன்டேஜுக்கு தான் கொடுப்போம். அதாவது நம்ம எப்படி பார்த்துருக்கோம், கே என், என்லேருந்து கேக்கு பார்த்துருக்கோம். அப்போ என்ன வருது, பர்சன்டேஜ் வருது கரெக்டாக. புரியுதா, நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்லேருந்து கே இப்படி ஃபார்வர்டில் இருக்குது கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், என்ன நான் கொடுத்துருக்கறத அப்படியே ஈஸியாக எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டி அப்படியே எடுத்துக்கிறேன். என்லேருந்து எல்லு, எல்லுலேருந்து கே பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கே என் இங்கே இருக்கும்னு அர்த்தம் கரெக்டாக. ரிவர்ஸில் பார்க்குறதா அர்த்தம், இங்கே பர்சன்டேஜ், இங்கே அட்டு இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் அட்டு இருந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், பர்சன்டேஜ் தான். பட் நான் யாருக்கும் யாருக்கும் ரிலேஷன் பார்க்கணும், என்னுக்கும் கேக்கும் பார்க்கணும். ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். கே என்னாக இருக்கிறத என் கேவாக சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்,
கொடுத்துருக்க சிம்பிளுக்கு ஆப்போசிட் சிம்பிள் கரெக்டாக. அப்போ பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் என்ன ஸ்டார். ஸோ அப்போ என்ன ஸ்டார் கே அதே தான் இங்கேயும் இருக்கா. ஸோ அப்போ இது என்ன ஆகும் ஃபாலோ ஆகும். புரியுதா? இதை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். கே அட்டுனா என்ன அர்த்தம்? கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் அண்ட் எல் பர்சன்டேஜ்னா லெஸ் தென் என் கரெக்டாக. ஸோ இங்கே என்ன வரணும்னா கண்டுபிடிக்கணும் என் ஸ்டார்னா என்னது கிரேட்டர் தென் கே வான் செக் பண்ணும் கரெக்டாக. ஸோ பார்க்குறேன் என்னுக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் வரும். அப்போ கே இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் யார் தான் வருவா? லெஸ் தென் என் தான் வரும் கரெக்டாக. ஸோ அப்போ கே லெஸ் தென் என் இந்த இடத்துல என்ன இருக்குது என் கிரேட்டர் தென் கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்ததா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே என்லேருந்து கேக்கு பார்க்குறோம். இங்கே பார்க்குறது என்னது இங்கே கே இங்கே என் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. என்ன இங்கே கே இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் கே இருக்குது இங்கே லாஸ்டில் என் இருக்குது. ஸோ என்லேருந்து கே பார்க்குறப்ப என்னது இங்கே பர்சன்டேஜ் இங்கே அட்டு. ஸோ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் பர்சன்டேஜுக்கு அப்போனா என்ன வரும் பர்சன்டேஜ் வரும். பட் நம்ம பார்க்குறது என்னது என்னுக்கும் கேக்குன்றப்ப அப்படியே என்ன ஆகும் பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் சிம்பிள் வரும். இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகே இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் யாருக்கு யாருக்கு ரிலேஷன் பார்க்கணும் டிலேருந்து எம்முக்கு ரிலேஷன் பார்க்கணும். ஸோ டிலேருந்து டி டிலேருந்து பி அண்ட் பிலேருந்து எம்ன்றது இந்த இடம் என்ன ஆகுது ரிவர்ஸ் ஆகுதா. ஸோ அப்போ என்ன பண்ணும் இதை நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் பிலேருந்து எம்மாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் என்னது டிக்கும் எம்முக்குமான ரிலேஷன் இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணுனா என்னது இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடுவோம் கரெக்டாக. அட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது ஹேஷ். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹேஷ் சிம்பிள். அப்போ எல்லாமே ஃபார்வேர்டில் வந்துருச்சா டிலேருந்து டி டிலேருந்து பி பிலேருந்து எம்னு எல்லாமே ஃபார்வேர்டில் வந்துருச்சு. இப்போ பாரு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் சிம்பிள் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது டாலர் ஸ்டார் அண்ட் ஹேஷ். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாலர் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டார் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஹேஷ் இருக்குது. அதாவது பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் வராங்க. அப்போ யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் கேப்டனுக்கு. அதாவது இந்த இடத்துல யார் தான் வருவா ஸ்டார் தான் வருவாங்க. அப்போ டிக்கு எம்முக்குமான ரிலேஷன் என்ன ஸ்டார். ஸோ அப்போ என்னது இந்த இடத்துலையும் ஸ்டார். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும் ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எம்லேருந்து டிக்கு ரிலேஷன் பார்க்குறேன். ஸோ எம்லேருந்து டீன்றப்போ எம்லேருந்து பி பிலேருந்து டி இந்த இடம் என்ன ஆகுது ரிவர்ஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணலாமா. ஸோ எம்லேருந்து டிக்கு ரிலேஷன் எம்லேருந்து பி இருக்குது அண்ட் பிலேருந்து டீன்றது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் ஃபார்வர்டாக சேஞ்ச் பண்ணுறேன். பிலேருந்து டீயாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க சிம்பிளுக்கு என்னது ஆப்போசிட் சிம்பிள் போடணும். ஸோ அப்போ ஸ்டார்க்கு ஆப்போசிட் என்னது பர்சன்டேஜ். எம்லேருந்து பி பிலேருந்து டி வந்துருச்சா. ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்க்கணும். இங்கே அட்டு இருக்குது பர்சன்டேஜ் அட்டு இருக்குது பர்சன்டேஜ் யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் பர்சன்டேஜ் கேப்டனுக்கு. ஸோ அப்போ என்னது எம் பர்சன்டேஜ் டி அதே தான் அங்கேயும் இருக்கா. ஸோ அப்போ செகண்ட் ஒன்று என்னது ஃபாலோ ஆகும். ஸோ இதை உட்காந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை டீகோட் பண்ண தேவையில்லை அண்ட் எல்லாத்தையும் என்னவும் பண்ண தேவையில்லை கம்பைனும் பண்ண தேவையில்லை. பட் இதெல்லாம் எப்போ தான் நம்ம போட முடியும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இது மாதிரி சால்வ் பண்ணி பார்த்தா தான் என்னது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்கள் டிலேருந்து பி செக் பண்ணும். ஓகேவா? ஓகே டிலேருந்து பின்றப்போ ஸோ டிலேருந்து டி டிலேருந்து பி ஃபார்வேர்டில் இருக்கா டிலேருந்து டி டிலேருந்து பி எல்லாமே என்ன இருக்குது ஒரே சைடாக இருக்குது கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் சிம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது டாலர் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஸ்டார் இருக்குது. ஸோ டாலர் ஸ்டார் ரெண்டுத்தில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஸ்டார். ஸோ அப்போ என்ன வரும் டி ஸ்டார் பி. பட் இங்கே என்ன இருக்குது ஹேஷ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகாது ஃபாலோ ஆகாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ்னு வரும். புரியுதா? ஓகே நெக்ஸ்ட்டு சம் இதுவும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் டீலேருந்து கேக்கான ரிலேஷன் பார்க்கணும். ஸோ டீலேருந்து ஆர் போகலாம் ஆர்லேருந்து எல் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னது சிம்பிள் பார்க்கணும். இங்கே ஹேஷ் இருக்குது இங்கே பர்சன்டேஜ் ஹேஷ் இங்கே ஹேஷு பர்சன்டேஜ் ஹேஷு பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் என்னது வேறு வேறு டீம். அப்போ என்னன்னு அர்த்தம் ரிலேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை பார்த்ததுமே என்ன சொல்லிடலாம் நாட் ஃபாலோஸ்ன்னு சொல்லிடலாம். புரியுதா? ஹேஷ்னா என்னது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் பர்சன்டேஜ்னா லெஸ் தென் ரெண்டு சிம்பிள் ரெண்டு டீமும் வரப்போ அந்த இடத்துல நோ ரிலேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேலேருந்து ஆர்க்கு பார்க்கணும். கேலேருந்து ஆர்னா என்ன ஆகுது கேலேருந்து எல் அண்ட் எல்லேருந்து ஆர் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் பார்த்து இது எப்படி வரும் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா ஆர் அண்ட் கே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம் ரிலேஷன் பார்க்குறோம் சரியா? ஸோ கேலேருந்து எல் அண்ட் எல்லேருந்து ஆர் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் இப்படி ஃபார்வர்டில் கூட பார்க்கலாம் ஆர்லேருந்து எல் எல்லேருந்து கேன்னு கூட பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்னது சேம் ரிலேஷன். பட் என்னது ஆர்க்கு கேக்கும் பார்க்குறோம். இங்கே கேட்டிருக்கிறது கேக்கும் ஆர்க்கும். ஸோ பார்த்தா என்ன ரிலேஷன் பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டார் இருக்குது பர்சன்டேஜ் இருக்குது ஸ்டார் இருக்குது ரெண்டு பேருமே என்னது ஆப்போனன்ட் டீம் கரெக்டாக. ஸோ ரெண்டு அப்போ என்ன கிடையாது கே ஆர்க்கும் கேக்குமே ரிலேஷன் இல்லைப்போ எல்லுக்கும் கேக்கும் ஆர்க்கும் என்ன இருக்காது ரிலேஷன் இருக்காது.
நெக்ஸ்ட்டு டீக்கும் கேக்கும் பாருங்கள். டீலேருந்து கே எப்படி போகலாம்? ஸோ டீலேருந்து ஆர், ஆர்லேருந்து எல், எல்லேருந்து கே. ஸோ எல்லாமே ஃபார்வர்டில் இருக்குது. ஸோ இப்போ சிம்பிள் பாருங்கள், ஹேஷ் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, அண்ட் ஸ்டார் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துலையே ஹேஷும் பர்சன்டேஜும் வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெண்டு டீம் வரப்போ என்னாகுது, இந்த இடத்துல ரிலேஷன் இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டும் என்ன இருக்காது, ரிலேஷன் இருக்காது. ஸோ அப்போ இதுவும் என்னாது, நாட் ஃபாலோஸ். ஸோ எல்லாமே நாட் ஃபாலோஸ். அப்போ எல்லாமே ஃபாலோ ஆகலை அப்படின்னா இன்னொன்று செக் பண்ணுவோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம், எய்தர் ஆர் கண்டிஷன் செக் பண்ணுவோம். கரெக்டாக எய்தர் ஆருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகக்கூடாது. இன்னொன்று என்னது, சேம் வேரியபிள் சேமாக இருக்கணும். இங்கே எந்த வேரியபிள் சேமாக இருக்குது, டிஎல் கேஆர் அண்ட் டிகே, எதுவுமே இங்கே என்ன இல்லை, வேரியபிளும் சேமாக இல்லை. ஸோ அப்படின்றப்ப என்ன கிடையாது, இது எய்தர் ஆர் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், நன் ஃபாலோஸ். புரியுதா? ஸோ நிறையா க்வெஸ்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.